எல்லோருக்கும் வணக்கம். ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் June 15 அன்று நடை திறக்கப்படுது. அன்று காலை 5:30 நடை திறக்கப்படும். ஐயப்பனுக்கு முறையாக பூஜைகள் செய்து குத்துவிளக்கேற்றி தீபார்த்தனை செய்து பூஜைகளை ஏற்பாடு செய்வாங்க. இதைத் தொடர்ந்து கற்பூர ஆலியில் தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்கள் 18 வழியாக சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்க. 10 ஹரிவராசனம் இசைத்து நடை அடைக்கப்படும். சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றிய பல அரிய தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி தொகுப்புகளில் அமைஞ்சிருக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில். கிட்டத்தட்ட 468 அடி உயரத்தில் இருக்குது. சுவாமி சிலை புராதன காலத்தில் 9 பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையில் இருந்தது எனவும், மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஐயப்ப பக்தர்கள் கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிவாங்க. இது பழங்கால வாழ்வியலும் படை அமைப்பு மற்றும் யோக கலையின் தொடர்பை உள்ளடக்கியதாக சொல்லப்படுது. ஐயப்ப பக்தர்கள் தங்களது ஆதாரணைக்கு தேவையான பொருட்களை ஒரு முடியிலும், தங்களுடைய வேண்டுதல்களை ஒரு முடியிலும் வைத்து இரு முடியாக தலையில் சுமந்து கொண்டு செல்வாங்க. சபரிமலை செல்வதற்கு முன்பு துளசி மற்றும் ருத்ராஜ மாலை அணிவாங்க. இது ஆன்மீகம் மட்டுமல்லாமல் மருத்துவத்தையும் கொண்டிருக்கு. சபரிமலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நெய் தேங்காயில் அடைக்கப்படும். அதன் கண் உடைத்து பல நாட்கள் சுமந்து சென்று நவபாசன சிலையில் அபிஷேகம் செய்து எடுத்து வரப்பட்டு பத்தியத்துடன் உட்கொள்வாங்க. ஐயப்ப பக்தர்கள் இறுதியாக செய்யும் தரிசனம் மகர ஜோதி தரிசனம். வானம்பலம் மேட்டில் ஏற்றப்படும் மகர ஜோதி விளக்க தரிசிப்பவர்களுக்கு ஜோதி வடிவில் வந்து ஐயப்பன் சுவாமி தரிசித்து ஆசி பெறுவதாக ஐதீகம் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டிருக்காரு. இதன் விளைவாக தான் ஐயப்ப அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில் விட்டுவிட்டு சென்று விட்டுருக்காங்க ஹரியும் விஷ்ணுவும். தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே பல காரணங்கள் இருக்குது. பக்தி மன்னனான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றிருக்காங்க. வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு எங்கு குழந்தை அழுகிறது என பதப்பதத்தை தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க. என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அரசியும் மட்டும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்காங்க. குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போயிருக்காங்க. ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறியிருக்காங்க. கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் ஒரு சில புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனை தலைப்புள்ள போல சீராட்டி வளர்க்கிறீர்கள். இதனால் அடுத்த மன்னனாக இவன் வரவே வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசனாவது என்று அரசியின் மனதில் நஞ்சு கலந்திருக்காங்க சில. தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறியிருக்கா? தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்திருக்காங்க. அரசவை வைத்தியவரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வழி தீரும் என கூற வச்சிருக்காங்க. ஐயப்பன் உண்மையை அறியாமல் தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்கான். வழியில் அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்திருக்கா. வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தால் மகிழ்ச்சி. அவன் அவதாரம் மகிமை பூர்மை பெற்றது அப்படின்னும் சொல்லப்படுது. தேவர்கள் பூமாறி பொழிஞ்சிருக்காங்க. இந்திரனை புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைமேல் புலிமேல் ஏறி நாடு சென்றிருக்காரு ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனால் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டியிருக்கா. ஐயப்பனும் அவ்வாறு செய்து அருளிருக்காங்க. மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் நான் சபரிமலையில் தவமிருக்க போவதாகவும், தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலை 18 மேல் தவ கோலத்தில் அமர்ந்து அருள் தருகிறாரு ஐயப்பன் அப்படின்னே சொல்லலாம்.
ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து ஒவ்வொரு படி மீது ஏறி வர அவர்கள் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஐயப்பனின் இரு கால்களிலுமே துண்டு கட்டப்பட்டு அது அவ கோலத்தில் இருப்பதை நம்ம பார்த்துருப்போம். அதற்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். ஐயப்பனை காண வந்த ஒரு முறை பந்தல மகாராஜா வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என இழ காரணத்தினால் இறைவன் தனக்கு மரியாதை செய்யக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போற்றிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி தூக்கி போட்டிருக்காரு பந்தல மகாராஜா. அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாக சொல்கிறாங்க. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் என்று சொல்லப்படுது. இந்த ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சாத்தப்படும். ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜையால் விசேஷமானவை ஒன்றாக சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், 108 ரூபாய் நாணயம், தேன், பஞ்சாமிரதம், இளநீர் ஆகிய 8 கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு அட்டாபிஷேகம் என்று பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே பக்தர்களின் எண்ணத்தில் தோன்றுவது 18 படிதான். விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயனை 18 படி ஏறி சென்று தரிசித்தால் மிகவும் சிறப்பானது. சுவாமியை இவ்வாறு தரிசித்தால் ஒரு மண்டல விரதமிருந்து கோவில் சென்று வந்ததன் முழு பலனையும் புண்ணியத்தையும் நம்மால் பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 1வது படியில் சூரியனும், 2வது படியில் சிவபெருமானும், 3வது படியில் சந்திரன், 4வது படியில் பராசக்தி, 5வது படியில் செவ்வாய், 6வது படியில் ஆறுமுக பெருமான், 7வது படியில் புதன், 8வது படியில் மகாவிஷ்ணு, 9வது படியில் குரு பகவான், 10வது படியில் பிரம்மா, 11வது படியில் சுக்கிரன், 12வது படியில் திருவரங்கன், 13வது படியில் சனீஸ்வரர், 14வது படியில் யமதர்மன், 15வது படியில் ராகு, 16வது படியில் காளி, 17வது படியில் கேது, 18வது படியில் விநாயகர். இப்படி 18 படிகளில் 18 தெய்வங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. வில், வால், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முள்தடி, கதை, அங்குசம், பாசம், பிந்திபாலம், வேல், கடுநிலை போன்ற 18 ஆயுதங்களை ஏந்தி ஐயப்பன் காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. படிகளாக அமைய பெற்றவை என்பதும் ஒரு ஐதீகம். ஐயப்பனை காண கடுதவம் இருந்து நம்ம பக்தர்கள் அனைவருமே புனித நிறைந்த புண்ணியம் அருள்கின்றது. இந்த 18 படிகளில் ஏறி சென்று அகிலம் காத்திட ஐயப்ப பெருமான தரிசித்தால் சால சிறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. கடல் மட்டத்தில் இருந்து 914 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில். ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பன்னீர், பால், 108 ரூபாய் நாணயம், தேன், பஞ்சாமிரதம், இளநீர் ஆகிய 8 கொண்டு செய்யப்படும் அபிஷேகம் அட்டாபிஷேகம் அப்படின்னும் சொல்லப்படுது. சுயம்புலிங்க பூமி, யாக பூமி, பலிபூமி, யோக பூமி, இப்படி 7 சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. சிவனின் உடுக்கை படுக்கை வைத்த நிலையில் பீடத்தில் சிவனை போல, தியான கோலத்தில் விஷ்ணுவை போல விழித்த நிலையில் அருள்பாலித்து இந்த தலத்தில் ஐயப்பன் காட்சி தரது மிகப்பெரிய விசேஷமான ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. சபரிமலைக்கு ஆண்டுதோறும் 4 முதல் 5 கோடி பக்தர்கள் வருகை தந்து இறைவனை தரிசித்து செல்கிறாங்க. ஐயப்பனுக்கான பாடல்களில் முக்கியமானது அரியராசனம் என்னும். இது இரவில் ஐயப்பனை உறங்க செய்வதற்காக இசைக்கப்படும் தாளாட்டு அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.